எரிந்த நாணலை முடியார் மங்கியேறிய திரியை அணியார் உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார் உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையால் மனம் தளர மாட்டார் அவரது நீருக்காக தீவிர நாட்டினர் காட்டுகின்றனர் விண்ணுலகை படைத்து விரித்து மண் உலகை பரப்பி உயிரினங்களை தொண்டு செய்து அதன் மக்களுக்கு உயிர் நோக்கி தந்து அதை நடமாடுவதற்கு ஆவியை அளித்தவருமான இறைநாளைய ஆண்டவர் கூறுவதில்லை ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உண்மை அழைத்தேன் உன் கையை பற்றி பிடித்து உண்மை பாதுகாப்பேன் மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் இனத்தாருக்கு ஒளியாகவும் இருக்குமாறு செய்தேன் பார்வையிழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை சிறையில் இருந்து மீட்கவும் உண்மை அழைத்தேன் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவாக்கு பதிலரை பாடல்கள் பதில் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு ஆண்டவரே என் ஒளி ஒளி அவரே என் மீட்பு ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அழைக்கலாம் யாருக்கு நான் அஞ்சு நல்க வேண்டும் உங்கள் பதில் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு தீயவர் என் உடலை விழுந்து என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே எழுதியிருக்கிறார்கள் உங்கள் பதில் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு எனக்கு எதிராக ஒரு படையை பலம் நிறையினும் என் உள்ளம் அன்றாது எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன் உங்கள் பதில் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன் எங்கே ஆண்டவருக்காக காட்டு மன உறுதி கொள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காட்டுகிறது உங்கள் பதில் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு அவர்கள் இயேசுவை முன்னிட்டு
மட்டுமல்ல அவர் உயிர்த்தெழ செய்திருந்தார் செய்திருந்த லாஸ்தரையும் காண்பதற்காகவும் வந்தார்கள். அதனால் தலை கொடுத்து லாஸ்தரையும் கொண்டுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாஸ்தரின் காரணமாக இவரிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். இது வாழுதலும் புனித வாரத்தில் நாம் இரண்டாம் நாளாக புனித வார திங்கட்கிழமையில் நாம் இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளுமே ஆண்டவர் சந்திக்கின்ற மனிதர்களும் அதே சமயத்தில் அந்த நிகழ்வுகளும் அவருடைய லட்சிய பாதையை நோக்கி வளமாக இருக்கின்றது. எத்தகைய ஒரு புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் அவரை தடுமாற வைக்கவில்லை. தன்னுடைய லட்சிய பாதையை தளராது இறைவனை திட்டம் நிறைவேற பயணிக்கின்றார். எதற்காக தன்னுடைய பயணத்தை ஞானஸ்தானம் பெற்ற பிறகு கல்லையாவது தன்னுடைய லட்சியின் பணியை ஆரம்பித்தாரோ அந்த நாளிலிருந்து அவருடைய ஒவ்வொரு நாள் பயணம் எருசலேமை நோக்கி சிலுவையை நோக்கி அது துன்ப துயரத்தை நோக்கி இறுதி ஞானஸ்தானமாகிய சிலுவை சாவை நோக்கிய பயணமாகவே இருந்தது. அதற்கிடையில் எத்தனையோ நல்லவர்கள் எத்தனையோ கொல்லாதவர்கள் எத்தனையோ எதிர்ப்பாளர்கள் எத்தனையோ பழிப்பவர்கள் எத்தனையோ அவர்கள் அவரை தவறாக வழியை அவரை சிக்க வைக்க வேண்டும் என்று கண்டனம் கட்டியவர்கள் அவரது வாழ்வில் கடந்து சென்றார். ஆனால் எத்தகைய ஒரு எதிர்ப்பும் ஏமாற்றங்களும் குரலில் பேசுகின்ற கல்விகளும் அவரை மட்டம் தட்ட வேண்டும் என்று கண்டனம் கட்டிக் கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொரு எந்த ஒரு செயலுமே அவரை தடுப்பாட்கொள்ளவில்லை. அவருடைய லட்சிய பயணம் தந்தையின் விருப்பம் எதுவோ அவற்றை நோக்கிய பயணமாக இருக்கின்றது. இன்றைய லட்சியத்தில் மரியா ஆண்டவருடைய வருகையை எண்ணி மாற்றாவும் மரியாவும் அவருக்கு நல்ல விருந்து படைக்கின்றார்கள். அதிலும் ஒரு படி மேலே சென்று மரியா ஆண்டவர் இந்த அளவுக்கு அன்பு செய்கிறார் என்பதை உணர்ச்சும் வண்ணம் விலகிலிருந்து நறுமண செயலை கொண்டு அவருடைய திருப்பாதங்களை பூசிக்கிற கூதலால் துடைக்கிறார். இதை பார்த்த யூதாஸ் அதை ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று ஏழை மீது வைத்திருக்கின்ற அக்கறையினால் அல்ல. நாமும் பல நேரங்களில் இந்த ஆலயத்தை சுத்தம் செய்வதற்காக புதுப்பிப்பதற்காக இவ்வளவு பணம் செலவு செய்கிறோமே என்ற எண்ணத்தினால் நாம் இதை தவறாக நினைக்கக்கூடாது என்பதை உணர்த்துகின்றார். ஆலயம் என்பது நம் நம்பிக்கையை சின்னம், விண்ணகத்தின் சின்னம். இந்த ஆலயம் புரிதப்பட வேண்டும், புதுப்பிக்கப்பட வேண்டும் என்கின்ற கடைகோடியில் இருக்கின்ற ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்க வேண்டும், அந்த உணர்வு இருக்க வேண்டும். இந்த ஆலயம் புதுப்பிக்கப்படுகின்ற பொழுது, இந்த ஆலயம் புனிதப்படுத்தப்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு புனிதமடைகிறது, புதுப்பிக்கப்படுகிறது, நம் சுவாசம் புனிதப்படுத்தப்படுகிறது. இந்த ஆலயம் வாழ்ந்து வாழ இந்த நிலையிலே பார்க்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது, நம் விசுவாசம் வாழ்ந்திருக்கின்றது என்பதை உணர வேண்டும். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அதிக நிலையிலிருந்து நறுமண தயாரித்துக் கொண்டு மரியா பூசுவதை நீ என்று சொன்னான். காசுக்கும் மனத்திற்கும் ஆசைப்பட்ட யூதாஸ் ஏழை மீது அக்கறை கொண்டதனால் அல்ல, மாறாக பண ஆசை நீர் ஆசை கீழ் அவனை பிடித்திருப்பதனால் அவன் இவ்வாறு சொன்னான். ஆனால் ஆண்டவர் அந்த நறுமண தயாரித்து நீர் செய்ய வேண்டும் என்பது அல்ல, மாறாக அவருடைய வீட்டின் செயலாகிய இறப்பின் செயலை அவருடைய சிறு சாவை முன்னிட்டு மரணத்தை முன்னிட்டு இதை அனுமதிக்கின்றார். இவ்வாறு உலக மக்கள் அனைவரும் மீட்பு பெற வேண்டும் என்கின்ற மேலான எண்ணத்தோடு செய்கின்றார். இறந்த உடலுக்கு இந்த தைலமானது பூசப்படுகிறது என்று சொன்னால் உயிரோடு இருக்கின்ற ஆண்டவருக்கு இரண்டாக தைலம் பூசப்படுகிறது என்ற கேள்வி ஏற்படுகிறது. உயிரோடு இருக்கின்ற அந்த ஆண்டவர் இரு மாதங்களை பூசுவது மரியாவும் மரியாவும் சார்ந்து இருக்கின்ற விசுவாசிகளும் ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற பேர் அன்பையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்துகிறது. அதே போன்றுதான் ஆண்டவர் இரண்டாக இத்தகைய விளைந்த பொருளை தன் பாதங்களை பூசுவதற்கு அனுமதித்தார் என்று சொன்னால் அவர் இதை பெறுவதற்காக அல்ல, அல்லது வீணடிப்பதற்காக அல்ல, மாறாக தன்னுடைய அடக்க செயலை அவர் நினைப்படுத்துகிறாள் என்று அவருடைய பேரன்பை ஆசீர்வதிக்கின்றார். நாம் அன்புக்குரியவர்கள் நாமும் இணைந்து இந்த பெயர் ஆலயத்தை புதுப்பிக்க ஒவ்வொருவரும் முழு மனதோடு ஈடுபடும், நம் செபத்தோடு நம்முடைய பொருள் உதவியோடு ஈடுபடும். ஏழை இனிய மக்களையும் நாம் அவர்களுக்கும் உதவி செய்த நல்ல உறவு நல்ல கரங்களை விரித்துக் கொடுப்போம், பகிர்ந்து கொடுப்போம். இந்த தவக்கால நாட்களில் புனித வாரத்தில் ஆண்டவர் இயேசுடைய பாடல்களோடு பயணிப்போம். நம்முடைய பாடல்களின் திட்டங்களையும் அவரோடு பயணித்து
மீட்பின் வாழ்வு உயிர்ப்பின் பெருவாழ்வை கொண்டாட நிறையான அன்பரவே கொண்டாடுவோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாம் நீர் வாழ்த்து செல்கிறார். ஏழை வல்லமையை அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தில் விளைவும் மனித உலகின் பயணமான இந்த அப்பத்தை கொடுத்து வருகின்றோம். இதே எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாகவும் மாறும். இறைவன் என்று வாழ்த்து தலைவராக கிறிஸ்தவர்களுமானால் இத்தண்ணீர் கஷ்டங்களின் மறைபொருள் வழியாக நாம் அவரை இறைவனை வந்து பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உண்மை நீர் வாழ்த்து என்னை கவிஞர் என் பாவத்திலிருந்து என்னை தெரியாது. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மாமை திருத்தல் எல்லாம் தந்தையால் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செல்லுங்கள். ஆண்டவர் தமது பெயரை துவக்கிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் நலனுக்காகவும் இந்த கையிலிருந்து வழி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் கொண்டு வரும் புனித காணிக்கைகளை இரக்கமுடன் கண்ணோக்கி அருளும். நாங்கள் பெற்ற நல்லை புரிந்ததென்றால் நீர் செய்துள்ளவும் இரக்க செயல்முடிவில்லா வாழ்வின் பயனை எனக்கு அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை வந்தாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமானோடு இருப்பாராக. நன்றி பாடுவோம். ஆண்டவருக்கு உயர்வான தந்தையே, என்று உள்ள எல்லாம் அல்லவான் என்னாலும் நாங்கள் மக்களை செலுத்துவது வெளியாகவே கருதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனும் திருமகளில் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல்லுணர்வு பெற்று உலக மாற்றை அறிக்கை மாஜி அநிலையுள்ள
Yeah.
அவருடைய ஆட்சியிலே
இருக்கிறேன்.